ஹலோ வியூவர்ஸ், ஆஸ்திரேலியா ஆப்பிள், அமெரிக்கா ஆரஞ்ச், நியூசிலாந்தின் திராட்சை போன்றவற்றில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு பல பேர் நம்புறாங்க. இதை எல்லாத்தையும் விட நம்ம ஊர்ல விளையும் வாழைப்பழம், சப்போட்டா, கொய்யாக்காய், பேரிக்கா போன்றவற்றில் நிறையவே சக்திகள் இருக்குங்க. கிலோ 200 ரூபாய்க்கு வாங்கும் ஆப்பிளை விட 40 ரூபாய்க்கு வாங்கும் கொய்யாக்காவில் அதை விட அதிக சக்திகள் இருக்குங்க. குறைந்த செலவில் அதிக ஆரோக்கியம் பெறலாம் வாங்க. வாழைப்பழம், வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நம்ம உடலில் உள்ள வாதம், உடம்பு சூடு இரண்டையுமே சமநிலையில வச்சுக்கும். உடலுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது பொட்டாசியம். அந்த பொட்டாசியம் இந்த வாழைப்பழத்துல அதிகமே இருக்குங்க. இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும் போது நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. அடுத்து நெல்லிக்காய். நம்ம ஊர்ல 2 வகை நெல்லிக்காய் இருக்குங்க. அது சிறிய நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில பல சத்துகள் இருக்குங்க. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறையும் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா சரியாகும். இதய நோயை கூட இந்த நெல்லிக்காய் வரவிடாது. அதுலயும் வைட்டமின் சி சக்தி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அது இந்த நெல்லிக்காயில அதிகமே இருக்கு. அதனால தினமும் 1 நெல்லிக்காயாவது சாப்பிடுங்க. அடுத்து கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துல வைட்டமின் சி அதிகமாவே இருக்கு. இது புற்றுநோய் செல்களை கூட வராம தடுக்கும். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த பழத்துல அதிகமாவே இருக்கு. தினமும் 1 கொய்யாவை சாப்பிட்டு வந்தா அனைத்து ஆரோக்கியமும் நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பேரிக்காய். ஆப்பிள்ல உள்ள சத்துக்களை விட இந்த பேரிக்காயில நிறைய சத்து இருக்குங்க. இத ஏழைகளின் ஆப்பிள் கூட சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த பேரிக்காய சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த பேரிக்காயில கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் எலும்புகளுக்கு நல்ல பலம் தரும். இந்த பேரிக்காய சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் சரியாகும். இதுல வைட்டமின் ஏ, சி, இ, கே ஆகிய சத்துக்கள் நிறையவே இருக்கு. அடுத்து பப்பாளி. பப்பாளிக்காய், பப்பாளி பழம் இரண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. கண்ணுக்கு மிகவும் நல்லதுங்க. பப்பாளிய சாப்பிட்டு வந்தாலும் சர்மத்துல தடவி வந்தாலும் தோல் பொலிவு பெறுங்க. வயிற்றுப்போக்கு ஏற்படுறவங்களுக்கு இந்த பப்பாளி மிக சிறந்த மருந்தாகும். அடுத்து சப்போட்டா. சப்போட்டாவை செங்காய சாப்பிட்டா உடலுக்கு நிறையவே பலம் கொடுக்கும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்மளோட தோல் பொலிவடையும். சப்போட்டாவை சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு நிறைய சக்தி கிடைக்குங்க. இதுல பழச்சர்க்கரை அதிகமாக இருப்பதால் விளையாட்டு வீரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகவே நல்லதுங்க. இந்த சப்போட்டாவில வைட்டமின் சி சத்து நிறையவே இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அதனால வெளிநாட்டு பழங்களை சாப்பிடுறதை விட நம்ம நாட்டுல விளையும் நம்ம பழத்தை சாப்பிட்டு நிறைய சக்தியை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காலை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.